ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் இன்ஃபோ. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி குளியல் பொடி எப்படி ரெடி பண்ணலான்றதை பார்க்கலாம். 2 கைப்பிடி அளவுக்கு பச்சைப்பயிறு, 3 கைப்பிடி அளவுக்கு கடலைப்பருப்பு, 10 ரோஜாவோட இதழ், 1 ஆரஞ்சோட தோல். இதை வெயிலில் காய வச்சு எடுத்திருக்கேன். நான் கொஞ்சமாக அரைக்கிறதுனால மிக்ஸி ஜார் யூஸ் பண்ணி மிக்ஸிலேயே அரைக்கிறேன். நிறையா அரைக்கிறவங்களாக இருந்தால் மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம். இதை 3 மாதம் குழந்தையிலேருந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அரைச்சி முடித்ததுக்கப்புறமா குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு சல்லடையை யூஸ் பண்ணி சளிச்சு எடுத்துக்கோங்க பவுடரை. அப்போ தான் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பெரியவங்களாக இருந்தால் அப்படியே யூஸ் பண்ணலாம். இதை பிளாஸ்டிக் டப்பாலெலாம் ஸ்டோர் பண்ணாமல் ஒரு சில்வர் டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப நாளைக்கு இது கெடாது. இதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா ஒயிட் ஆகிடும் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் உங்கள் ஸ்கின்ல ஏற்படக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளுக்கு இது ஒரு தீர்வாகவே இருக்கும். பிம்பிள்ஸ், ரேஷஸ், சன்னால் ஏற்படக்கூடிய டேன், அப்புறம் பிளாக் ஹெட்ஸ், இதெல்லாம் வராமல் ரொம்ப பொலிவாகவும் ஷைனாகவும் உங்களோட நார்மல் கலர்லேயே மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தமிழ் இன்ஃபோ.